மாணவரை நமக்கெல்லாம் மூளை ரீதியாக மன ரீதியாக பல விஷயங்களை கற்றுவோம். நான் சொல்லியது போல் இந்த விளக்கை மின் விளக்கை எடிசன் கண்டுபிடித்த பொழுது அந்த ஜெனரேட்டர் சைஸ் இருந்தது. இன்று இந்த அளவுக்கு சுருங்கி இருப்பதன் காரணம் பலவேறு விஞ்ஞானிகள் அவர்களுடைய வாழ்க்கை அதற்காக அழித்து அதன் மேல் மீண்டும் மீண்டும் ஆராய்ச்சிகள் செய்து இதை ஒரு வடிவத்திற்கு எடுத்து வந்திருக்கிறார்கள். அதே போல் இந்த ஞான சாஸ்திரமும் உருவான பொழுது மிகவும் கடினமானதாகவும் நீண்டதாகவும் இருந்தது. அந்த ஞான சாஸ்திரத்தின் மேல் பல பேர் மீண்டும் மீண்டும் ஆராய்ச்சிகள் செய்து தங்கள் வாழ்க்கையை தியாகம் செய்து எளிமையாக்கி நமக்கு தந்திருக்கிறார்கள். எளிமையாக்கி தந்த இந்த எல்லா ஞானிகளுக்கும் ஞான பரம்பரைக்கும் குருமார்களுக்கும் இந்த ஞானிகளும் ஞான பரம்பரையும் குருமார்களும் தான் கடவுள்கள் என்கின்ற பெயரால் நம்மால் வழிபடப்படுபவர்கள். இவர்கள் அத்தனை பேருக்கும் நம்முடைய நன்றியை கொடுக்கும் விதமாக நம்முடைய நன்றியை சமர்ப்பிக்கும் விதமாக அவர்களுக்கு நன்றி சொல்வதற்காகவும் இந்த ஞானத்தை உண்மையிலேயே மனித இனம் ஆனந்தமாகவும் ஏதோ கொஞ்சம் கலாச்சாரத்துடனும் நாகரிகத்துடனும் வாழ்கிறது என்றால் இந்த கைப்பிடி ஞானிகளின் பங்களிப்பினால்தான். அந்த ஞானிகளுக்கு நன்றி சொல்லும் விதமாக ஆதி குருவாகிய தட்சிணாமூர்த்தியை நோக்கி தட்சிணாமூர்த்திக்கு சில பாடல்களால் ஸ்துதியும் ஈஸ்வரனுக்கு சிவபெருமானுக்கு ஆதி குருநாதனுக்கு சில பாடல்களால் நம்முடைய நன்றியை தெரிவிப்பதும் ஆரத்தி என்று சொல்லப்படும் வடநாட்டில் இருக்கும் ஒரு வழக்கம் மாலை வேளைகளில் இறைவனுக்கு நன்றி செல்வதற்காக நன்றி செலுத்துவதற்காக செய்யப்படும் பூஜை. இந்த இரண்டின் மூலமாகவும் எல்லா ஞானிகளுக்கும் ஞான குருமார்களுக்கும் நம் வாழ்வில் வளத்தை சேர்த்த நம்முடைய முன்னோர்களுக்கும் நமது நன்றியை வெளிப்படுத்தும் நிகழ்ச்சி இந்த கீர்த்தனமும் ஆரத்தியும். கீர்த்தனம் ஒரு அற்புதமான தியானம், நன்றாக தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். இது ஒரு ஆழ்ந்த அற்புதமான தியான முறை. இறைவனை நோக்கி இறைவனுடைய புகழையும் நாமங்களையும் பாடுதல். இறைவனுக்கு வடிவம் கிடையாது, அது வடிவமில்லா சக்தி. நம்மால் வடிவமில்லாத சக்தியை நேரடியாக தொடர்பு கொள்ள முடியாததா? பல்வேறு பெயர்களாலும் வடிவத்தாலும் அதனோடு தொடர்பு கொள்ள முயற்சி செய்கிறோம். வடிவமில்லாத இந்த சக்தியை நாம் பல்வேறு வடிவங்களாலும் பல்வேறு பெயர்களாலும் தொடர்பு கொள்ள முயற்சி செய்து நம்முடைய நன்றியை காணிக்கையாக்கும் நிகழ்ச்சி தான் இந்த கீர்த்தனம். கீர்த்தனம் வைஷ்ணவ சம்பிரதாயம் நமக்கு அளித்த மிகப்பெரிய தியான முறை. நம்முடைய பக்தி எல்லாமே பார்த்தா பிசினஸ், என்ன கொடுத்துருக்காரோ அதுக்கு நன்றி சொல்றது இல்ல, என்ன வேணுமோ அதை பார்க்கறதுக்கு. ஒரு சின்ன கதை, ஒரு மூணு பேர் சேர்ந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சாங்க. பிசினஸ் ஆரம்பிக்கும் பொழுது ரொம்ப பயமா இருந்தது, பிசினஸ் நல்லபடியா நடக்குமா நடக்காதா. உடனே என்ன பண்ணாங்க, திருப்பதி பாலாஜிக்கு பிரார்த்தனை பண்ணாங்க, அப்பா பிசினஸ் நல்லா நடந்ததுன்னா வர்ற லாபத்துல நாலு பங்கு வச்சு மூணு பங்கு நாங்க எடுத்துக்கிறோம், ஒரு பங்கு உனக்கு கொடுத்துட்றோம், முடியல கொடுத்துறோம். பிசினஸ் நல்லா நடந்துருச்சு, ஒரு கோடி ரூபா பாலாஜி பங்கு, நாலு கோடி ரூபா லாபம் வந்தது, மூணு கோடி இவங்க மூணு பேருக்கும், ஒரு கோடி பாலாஜிக்கு. ஒரு 5000-10000 உண்டியில போடுறது கஷ்டமா இருக்காது, ஒரு கோடி போது மனசு கொஞ்சம் அரிச்சது. மூணு பேரும் ஒன்னா உட்காந்து பேசினாங்க, என்ன பண்ண போறாரு கடவுள், அவருக்கு என்ன பணமா இல்லை,
ஒருத்தர் சொன்னார், நீங்க சொல்றது சரிதான், நாம ஒண்ணு பண்ணலாம், நம்முடைய பாலாஜி தானே கோச்சிக்க மாட்டாரு. தரையில ஒரு பள்ளம் வெட்டி அந்த ஒரு கோடி ரூபாய் தங்கமா மாத்தி மேல தூக்கி போடலாம். அந்த பள்ளத்துல விடுறதெல்லாம் நாம எடுத்துக்கலாம், வெளியில விடுறதெல்லாம் உண்டியில போட்டுருமா. ரெண்டாவது சொன்னாரு, இல்ல இல்ல பள்ளத்துல நிறைய விழுவோம், பள்ளத்துல நிறைய விழுமா விழாதான் தெரியாது, பள்ளத்துல விழுறதெல்லாம் உண்டியில போட்டுடலாம், வெளியில விழுறதெல்லாம் நாம எடுத்துக்கலாம், பள்ளத்து சின்னதா வெட்டினா போதும். மூணாவது ஆள் சொன்னாரு, எதுக்கு பாயதெல்லாம், கடவுள் மேலதாங்க இருக்காரு, தூக்கி போடுவோம், அவருக்கு வேணுன்றதெல்லாம் அவர் எடுத்துக்கிட்டோம், கீழே விழுறதெல்லாம் நாம எடுத்துக்கலாம். மேலதான் இருக்காரு, தூக்கி போட்டா அவருக்கு வேணுன்றதெல்லாம் அவர் எடுத்துக்கிட்டோம், கீழே விழுறதெல்லாம் நாம எடுத்துக்கலாம். சாஸ்திரங்கள் வரைந்த ஓவியங்கள்லாம் யந்திரங்கள், ஞானத்தை வெளிப்படுத்த வரைந்த ஓவியங்கள் தான் ஸ்ரீசக்கரம். அதை ஆழ்த்து பார்த்தோம்னா மனம் ஒரு அமைதியான நிலைக்கு போடுவோம் ஸ்ரீசக்கரத்தை. ஏன்னா ஞானத்தின் வெளிப்பாடு. எப்படி பைத்தியக்காரன் வரைஞ்ச ஓவியத்தை ஆழ்ந்து பார்த்தா அதே பைத்தியம் நமக்கு முடிச்சிருக்கோ, ஒரு ஞானி வரைந்த ஓவியத்தை ஆழ்ந்து பார்த்தோம்னா அந்த ஞானம் நமக்கு வந்துடும். அதே மாதிரிதான் ஞான கீர்த்தனம், இந்த கீர்த்தனத்தை ஆழ்ந்து இதனுள் முழுவீர்களானால் எந்த பரவசத்திலிருந்து இந்த கீர்த்தனம் வெளிப்படுகிறதோ அதே பரவசத்திற்கு உங்களை அழைத்து செல்லும். அற்புதமான இந்த கீர்த்தனத்திற்குள் நாம் நுழைவோ. கீர்த்தனத்திற்கு பிறகு ஆரத்தி எனும் ஆராதனையை செய்வோம். ஆதி குருவாகிய தட்சிணாமூர்த்தியையும் அதன் கீழ் மகாமேருவாகிய ஸ்ரீசக்கரம் இங்கு அமைக்கப்பட்டுள்ளது. நமது ஆசிரமத்தில் அமைந்துள்ள 300 வருடம் பழமையான ஆலமரத்தின் கீழ் உள்ள சுயம்பு நாதரும் தட்சிணாமூர்த்தி திருவுருவமும் இங்கு அமைந்துள்ளது. அவரை ஆதிகுருநாதனுக்கு நாம் இறுதியில் நமது நன்றியாகிய கீர்த்தனத்தையும் ஆரத்தியையும் சமர்ப்பிப்போம்.